அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை April 16 தினமணி பேப்பரில் இருக்கிற முக்கியமான செய்திகள் வந்து பார்ப்போம். இன்றைக்கி ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெடிகுண்டு தாக்குதல், தப்பினார் ஜப்பான் பிரதமர், தேர்தல் பிரச்சாரத்தில் சம்பவம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜப்பானில் வருகிற 24ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்றத்தில் சில இடங்களுக்கான இடைத்தேர்தல் நடக்கப்போகுது. ஸோ அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் ஜப்பான் பிரதமர் புமியோ குஷிடா வந்து ஈடுபட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மர்ம நபர் வந்து புகை குண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் எந்தவித காயமின்றி அவர் வந்து தப்பினார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ் உட்பட 13 பிராந்திய மொழிகளில் CAPF தேர்வு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. CRPF உள்ளிட்ட மத்திய ஆயுத காவல்படையினருக்கான அந்த காவலர் பொதுப்பணிக்கான தேர்வு வந்து 13 பிராந்திய மொழிகள் நடத்தப்படும் என உள்துறை அமைச்சர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ இதே போல் அனைத்து தேர்வுகளிலுமே மத்திய அரசு தொடர்பான அனைத்து தேர்வுகளிலும் தமிழில் நடத்த வேண்டும் என முதல்வர் வந்து கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. பல்கலைக்கழக மாணவ குறைதீர் குழுக்களில் உரிய பிரதிநிதித்துவம் UGC அறிவுறுத்தல் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க. கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுடைய குறைதீர் குழுக்களில் SC ST OBC பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் பெண்கள் தலைமை பொறுப்பிலோ அல்லது உறுப்பினர்களாகவோ நியமிக்கப்படுவதை பல்கலைக்கழக மானியக் குழு வந்து கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதன் அடிப்படையில் முந்தைய 2019 வழிகாட்டுதலில் மாற்றாக மாணவர் குறைதீர் நடைமுறைகள் 2023 என்ற புதிய வழிகாட்டுதலில் வந்து அவங்க வந்து கடந்த 11ஆம் தேதி வந்து அறிக்கையாக UGC வந்து வெளியிட்டிருக்காங்க. நிபுணர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளுடன் பாடத்திட்டம் மறுசீரமைப்பு, NCERT விளக்கம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா NCERT பாடப்புத்தகத்தில் முகலாய வரலாறு, மகாத்மா காந்தி படுகொலையின் நாதுராம் கோஷே பங்கு உள்ளிட்ட குறிப்புகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது வந்து சர்ச்சைக்கு உள்ளானது. ஸோ இந்த பாடத்திட்ட மறுசீரமைப்புக்காக பாடத்திட்ட மறுசீரமைப்பு 25 வெளி நிபுணர்கள், 16 CBSE ஆசிரியர்கள் ஆலோசனை நடத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்டது என NCERT வந்து விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. இருதரப்பு உறவுகளை பலப்படுத்த அமெரிக்கா வியட்நாம் உறுதி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் தனது பழைய எதிரி வியட்நாம் உடன் உறவுகளை பலப்படுத்த அமெரிக்கா வந்து உறுதி பூண்டிருக்குது. G7 அமைச்சர்கள் கூட்டம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜப்பானின் சப்போரா நகரில் சனிக்கிழமை தொடங்கிய பருவநிலை எரிசக்தி சுற்றுச்சூழலுக்கான G7 அமைச்சர்களோட கூட்டம் நடைபெற்றிருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம்.